பிரார்த்தனையோட பலன் கிடைக்கணும்னா. ப்ளீஸ் என்ன ஃபாதர், வெள்ளிக்கிழமை தானே மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க? ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், அதுதான் வர சொன்னேன். இன்னொரு உயிரும் பலியாயிருக்கு. ம், தெரியும். இந்த பேய் பிசாசால கதையில் மட்டும்தான் கொலை பண்ண முடியும்னு ஆணித்தரமாக நம்புறவண்ணா. ஏன்னா தெய்வமும் சரி பேயும் சரி மனுஷங்களுடைய மனசில் மட்டும்தான் இருக்கு, அதுங்களுக்குன்னு தனியாக உருவெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் ஆழமாக நல்லா பதிஞ்சிருச்சு. ஒரு ஆத்மாவோட சக்தி என்னன்னா தன்னை அடக்கிற சக்தியையும் ஒரு மனுஷனோட சக்தியை அடக்கி அவனுக்குள்ளே புகுந்து பிரயோகம் பண்ணுறதுக்கும் அதுக்கு சக்தி இருக்குது. பழங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு சக்தியை அடக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் சன்னி பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. சித்தர்களும் ரிஷிகளும் பல வருஷம் பூஜை பண்ணி பஞ்சபூதங்களை வச்சு அந்த பஞ்சபூதங்களை வச்சு அதையெல்லாம் அடக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த நவக்கிரகங்கள்லாம். கடந்த நூற்றாண்டுக்கு மத்தியில் தான் வானசாஸ்திர வல்லுநர்கள் 9வது கிரகம் இருக்கிறதையே கண்டுபிடிச்சாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, பாராசைக்காலஜி அதை சப்போர்ட் பண்ணுது. ஆத்மா, வெளிமனது, உள்மனது இதெல்லாம் சேர்ந்து பண்ணுறது தான் எல்லாமே. சுகு, ஐ ஹாவ் டூ. அதை வச்சு ஒரு ஆள் மனசால் இன்னொரு ஆளாக மாற முடியும். பல சமயங்களில் மாறின ஆளாகவே வாழவும் முடியும். எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தன் அந்த கெட்ட சக்தி உள்ளே இருக்கும்போது தான் சுயநனவோடு இருக்க மாட்டான்றது உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அந்த மாதிரி நிறைய கேஸை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், ஆனால் இங்கே இருக்கிற கதை அது இல்லை. ஆ, அப்படி தோண காரணம்? காரணம், இறந்து போன கீதாவை பார்த்தது அஞ்சலி மட்டும் இல்லை, வாசுதேவனும் கீதாவை பார்த்ததா சொல்கிறாரு. வீட்டுக்கு வெளியே பார்த்ததா என்கிட்ட சொன்னார். அது கீதாவோட ஆவின்னு அவர் நம்புகிறாரு. ஆனால் அவர் பார்த்தது ஆவி இல்லை, உண்மையான கீதாவாகவே இருந்திருக்கலாமே. அந்த கீதாவோட ஆவியோட ஆக்ரோசத்தை பற்றி பேச காரணம் இருக்குது. அவளோட ஆவி அவங்க அம்மாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்ததுனால நான் அங்கே போய் பூஜை பண்ணி அதை அடக்கி அரைக்குள்ள பூட்டி வச்சிட்டேன். கிறிஸ்துவ முறைப்படி செத்துப்போனவங்களுடைய சடலத்தை 41 நாளைக்குள்ளே அடக்கம் பண்ணலைன்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாமல் ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். கீதாவோட சடலம் கிடைக்காததுனால நானே ஒரு சவப்பெட்டியை ரெடி பண்ணி அதுக்குள்ளே கீதாவோட ஆவியை அடக்கி வச்சு அதை நான் அடக்கம் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பார்த்தப்போ நீங்கள் சொன்னது மாதிரி தான் செஞ்சேன்னும், அதுக்கு பிறகு தான் முழுசாக கீதாவோட ஆத்மாவும் சாந்தியானதாக சொன்னாங்க. நான் சொல்கிறத உங்களுக்கு நம்புகிற மாதிரி இல்லை இல்லை? நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிட்ட மாதிரி நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என் கூட வாங்க, எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தையும் சொல்கிறேன். சன்னி, நடக்க போகிற இந்த சம்பவத்துக்கு முன்னாடி 2 கொடூரமான கொலைகள் நடக்க போகிறதா தெரியுது. சரியாக சொல்லணும்னா வர்ற 31ஆம் தேதி, அதாவது அவங்களுடைய கல்யாண நாள் அன்னைக்கு. அதை எப்படி தடுக்கிறதுன்னு தான் தெரியல, ஆனால் உன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என் நம்பிக்கையை காப்பாற்றுவீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன் சன்னி. அந்தளவுக்கு என்ன நம்புறதுக்கு காரணம்? உங்கள் கண்ணில் அபரிவிதமான ஒரு சக்தி இருக்குது. அமாவாசை இருட்டில் கூட உங்கள் கண்ணு பௌர்ணமி மாதிரி இருக்கும். இயேசு உங்களுக்கு கொடுத்த இந்த சக்தி இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படட்டும். அப்படின்னா என்னோட இன்னொரு பெரிய சந்தேகத்தையும் நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும். என்னது? இந்த லாட்டின் சிம்பிள்ஸ் இருக்கிற இந்த சிலுவையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இயேசுவோட வாசகம். ஆமாம் சன்னி, ஆனால் என்கிட்ட மட்டுமே இருந்த இந்த சிலுவை உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? நான் தான் சொல்கிறேன்ல சார், கடந்த 30 வருஷமாக இந்த கல்லறையில் அடக்கம் பண்ணவங்களோட பேர் விவரம்லாம் இந்த ரெஜிஸ்டரில் இருக்குன்னு. அதில் கீதாங்கிற பேரே இல்லை சார், அதுவும் சமீபத்தில் அடக்கம் பண்ணியிருந்தா எனக்கு தெரியாமல் இருக்காது சார். ஆனால் கீதாவோட பாடியை அவங்க ஃபேமிலி இங்கே தான்
அடக்கம் பண்ணதா ஃபாதர் டேவிட் என்கிட்ட சொன்னாரு. அதான் தெரியாது சார், அந்த மாதிரிலாம் இங்கே எதுவும் நடக்கல சார். எங்கேயோ எதையோ தொலைச்சிருக்கீங்கல்ல, சும்மா தான் கேட்டேன். ரொம்ப நேரமாக எதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன இந்த நேரத்தில் இங்கே? ஒன்றும் இல்லை, இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. கீதாவுடைய பாடியை இங்கே தான் எங்கேயோ அடக்கம் பண்ணதா ஃபாதர் டேவிட் மார்ட்டின் என்கிட்ட சொன்னாங்க. அது எங்கே அடக்கம் பண்ணீங்கன்னு உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்குமே. இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது, நான் இல்லாதப்ப நடந்திருக்கலாம். இல்லை போய், நீங்கள் இங்கே இருந்த சமயத்தில் தான் அது நடந்திருக்கு. நீங்கள் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க. ஃபைனல் ரைட்ஸ் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இங்கே தான் அடக்கம் பண்ணணும்னு ஃபாதர் டேவிட் சொல்லியிருக்காரு. அந்த ஃபைனல் ரைட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு, அஞ்சம்மாக்கு, அஞ்சலிக்கு மூணு பேருக்கும் ஒரு அர்மேனியன் ஆர்த்தடாக்ஸ் சிலுவையை ஃபாதர் டேவிட் கொடுத்துருக்காரு. அஞ்சம்மா கிட்டேயும் அஞ்சலி கிட்டேயும் அது இருக்கு, ஆனால் உங்களுடைய அந்த கிராஸ் அது தொலைஞ்சிருச்சு, கரெக்டாக? ஆ ஆமாம். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது கடைசியில் என் கையில் கிடச்சிது. இதான் அது. இதை எங்கே தொலைச்சிங்க ஞாபகம் இருக்கா? தெரியல. இல்லை, பேய்கள் கிட்ட இருந்து இது உங்களை காப்பாற்றும், வச்சுக்கோங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் இருக்கட்டும், அது தெய்வீகமானது. தெய்வீகத்தை தப்பாக உபயோகிச்சா அது உங்களுக்கே ஆபத்தாக முடியும். ராமச்சந்திரா அங்கிள், சொல்லுங்க அங்கிள், ஏதோ பேசணும் நீங்க. அப்படின்னா அஞ்சு தலைமுறையா வாழ்ந்த இந்த வீட்டை வித்துட்டு பணத்தெல்லாம் சுருட்டிட்டு போயிடலான்னு பாக்குறீங்க இல்ல? நீ கல்யாணம் முடிஞ்சதும் உங்க அம்மாவையும் உன் கூடவே பாம்பே கூட்டிட்டு போயிடுவேன். நானும் போயிடுவேன் என் ஊருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அஞ்சலி. அம்மா நல்லா இருந்தப்ப எனக்கு மாசம் மாசம் தேவைக்கான பணம் இங்கிருந்து வந்துச்சு. இனிமே அந்த காசு நான் வேணும்னா? இந்த பிச்சை காசை வச்சு எத்தனை நாளைக்கு வாழ்றது? அஞ்சு தலைமுறையா உங்க குடும்பத்துக்காக எங்க குடும்பம் ராப்பகலா வேர்வை சிந்தி உழைச்சாங்க. அந்த பரம்பரையில வந்தவன் தானா? உன் குடும்பத்துக்காக எவ்வளவு அவமானத்தையும் கஷ்டத்தையும் தாங்கணும்னு உனக்கு தெரியும்ல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீட்டை வித்ததுக்கு அப்புறம் எனக்கும் ஒரு பங்கு வரலாம்ல. அங்கிள் நீங்க என்ன சொல்றீங்கன்னு இவ்வளவு தெளிவா சொல்லியும் உனக்கு புரியலையாமா? இப்ப சொல்றேன் கேளு. இந்த வீட்டுல கீதாவோட பங்கு எனக்கு வேணும். இவ்வளவு பணம் அவருக்கு எதுக்கு கொடுக்கறேன்னு எல்லாரும் என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றது அங்கிள்? அதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது, என்ன வேணாலும் சொல்லிக்க. அந்த பங்கு எனக்கு வேணும். அஞ்சலி, ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், கீதா இன்னும் இந்த வீட்டில் தான் இருக்கா. அதை நீங்கள் தரலன்னா நான் அவளை வச்சே பங்கு கேட்க வேண்டியது வரும்.